அமைச்சர் ஜிமினி சோய்சா, மத்தியமங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் அமீர் அலி அவர்கள், அவரை அமைச்சர் என்பதை விட ஒரு நண்பர் என்று தான் கூற வேண்டும். அதே போன்று எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் எனது சகோதரனை போன்றவர் எங்களுடைய மதிப்புக்குரிய அலிசாயர் மௌலானா அவர்கள், மற்றும் இங்கே வருகை வந்திருக்கின்ற மாநில உறுப்பினர் சுவைர் அவர்கள், மற்றும் இங்கே வருகை வந்திருக்கும் அமைச்சின் பிரதம செயலாளர் ரத்நாயக் அவர்கள், மற்றும் இங்கே வருகை வந்திருக்கும் எங்களுடைய மேலதிக அரசாங்க அதிபர் கிரியண்ணன், மற்றும் எங்களுடைய அமைப்பாளர்கள் ராஜனன் அவர்கள், மற்றும் இங்கே வருகை வந்திருக்கும் வைத்தியர் டாக்டர் ரவிக்குமார் அவர்கள், மற்றும் எங்களுடைய மாவட்டத்துக்குரிய நீர்வளங்கள் இயக்குனர் ஜவஹர் அவர்கள், மற்றும் அனைத்து பொறியியலாளர்கள் வந்துட்டு வருகை வந்திருக்கின்ற அனைவருக்கும் அன்பு அந்த வணக்கம். நேரத்தில் நான் சுருக்கி கதைக்க வேண்டிய காரணத்தால் முதலில் உண்மையிலே பாராட்ட வேண்டும். எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் நாங்கள் அழைத்ததின் பேரில் எதுவித தயக்கமும் காட்டாமல் இங்கு அவர் வருகை வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார். நீண்ட தூரம் பயணித்து இன்று எங்களுடைய விவசாயிகளை பார்க்க வேண்டும், உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காக இங்கு வருகை வந்திருக்கின்றார். அதே போன்று எங்களுடைய அமைச்சர்கள் அமீர் அலி அவர்கள், அலிசாய் அண்ணன் அவர்கள் பாராட்ட வேண்டும், இந்த நிகழ்விலே வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் வேதனைக்குரிய விடயம், எங்களுக்கு மூன்று பாராளுமன்ற தமிழ் உறுப்பினர்கள் இருந்தும் ஒருவரும் வரல, நீங்கள் அழைத்தும் வரல. உண்மையில் ஒராளாவது வந்திருக்கலாம், அது ஒரு குறையாக கூறவில்லை. வந்திருந்தால் ஒரு அமைச்சர் என்பதை பயன்படுத்துவது சம்பந்தமாக உரையாடலாம். அவை வந்திருக்க வேண்டும் என்பதை நான் அன்பான வேண்டுகோள். பொதுவாக உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ரூபம் குளத்தை விஸ்தம் பல திட்டங்களை திட்டி கித்தூர் குளத்துக்கு சென்று அந்த குளத்தை இணைக்கின்ற திட்டத்தினுடைய ஆரம்ப வேலைகள் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. இன்று நான் நினைக்கின்ற எங்களுடைய அமைச்சர் விஎம் சுஷா அவர்களால் அது முடித்து வைக்கப்படும் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அவ்வளோ ஒரு செயல்திறன் மிக்க ஒரு அமைச்சர். ஆகவே அதில் பாரிய பலனை பிறப்பவர்கள் எங்களுடைய விவசாயிகள். என்னை பொறுத்தவரையில் தற்பொழுது ரூபம் குளத்திற கெப்பாசிட்டி வந்து 12 MCM. நாங்கள் ரெண்டை இணைத்தோம் பண்ணால் அது 90 MCM மாறும். மாறக்குள்ள மூன்று நன்மை வரும் எங்களுக்கு. ஒன்று, 20,000 ஏக்கர் வயல் செய்யலாம், அயத்தில் வெள்ளப்பெருக்கை தடுக்கலாம், அயத்தில் வார வரைக்கும் குடி தண்ணி கொடுக்கலாம், தற்போது உன்னிச்சலத்தில் குடிக்கணும். அப்போ இந்த திட்டம் நிறைவேற்றணும் பண்ணுறதுக்காக இன்று எங்களோட காலங்களில் கடும் பாடுபட்டுனாங்க, அது நிறைவேறப்போகின்றது, வரவேற்கக்கூடிய முடியும். ஆகவே அதே போன்று கல்லடி வட்டையிலே இருக்கின்ற எங்களுடைய பிரதம பொறியியலாளர் தெரியும் நினைக்கின்றேன், கிட்டத்தட்ட 1,000 ஏக்கர் நிலங்கள் பானரி குள திட்டத்தோடு சேர்க்கப்படும். சேர்க்கப்பட்டால் தான் பானரி குளத்திலேருந்து அதுக்கு தண்ணியை கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்குது. இருந்தும் இன்னும் அது சேர்க்கப்படாததால் அந்த திட்டம் இயலாமல் இருக்கு, அதை சேர்க்கறதுக்குரியது ஒன்று. தற்பொழுது தான் நான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வரவில்லை என்று கூறினேன், ஆனால் தற்பொழுது எங்களுடைய அமல் பாராளுமன்ற உறுப்பினர் வருகை வந்து கொடுக்கின்றார். அவருக்கு அவர் கரகசம் ஒன்று எழுப்பி நீங்கள் அவரை வரவேற்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.